இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TNPSC சிலபஸ்ல இருக்க வரலாறுல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த லெசன்ல ஃபர்ஸ்ட் 30 क्वेश्चन பார்த்துட்டோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல நெக்ஸ்ட் 20 क्वेश्चन பார்க்க போறோம் டோட்டலா 50 क्वेश्चन ஓட இந்த லெசன் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டோம் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க டுடே டெஸ்ட் 1 பொது தமிழ்ல 6 ஆம் வகுப்பு இயல் 1 2 வரலாறுல சிந்துவெளி நாகரிகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இன்னைக்கு கரெக்டாக 9 PM க்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும் டெஸ்ட் லிங்க் வந்து எக்ஸாம் சேனல் பிளஸ் டெலகிராமில் வரும் ஸோ டெலகிராம் லிங்க் எக்ஸாம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான டெஸ்ட்டோட நோட்ஸ் எல்லாமே டெலகிராமில் அப்டேட் பண்ணிட்டோம் செக் பண்ணிக்கோங்க உலகின் மிக தொன்மையான நகரம் எதுனா மெசபடோமியா நகரம் இந்த மெசபடோமியா நகரம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு கேட்பாங்க 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது உலகின் மிக தொன்மையான நகரம் வந்து மெசபடோமியா நகரம் இந்த நகரம் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது துறைமுக நகரங்களில் மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்கது எதுனா பூம்புகார் பூம்புகாரின் சிறப்பை விளக்கும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க சிலப்பதிகாரம் புகார் காவேரி பூம்பட்டினம் என்ற புனைப்பெயர்களை கொண்ட நகரம் எதுனா பூம்புகார் துறைமுக நகரங்களின் மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்கது எதுனா பூம்புகார் பூம்புகாரின் சிறப்பை விளக்கும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் புகார் காவேரி பூம்பட்டினம் என்ற புனைப்பெயர்களை கொண்ட நகரம் எதுனா பூம்புகார் ஈழத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் எதுனா உணவுப் பொருட்கள் பாண்டியர்கள் சோழர்கள் களப்பிரர்கள் ஆட்சி செய்த நகரம் எதுனா மதுரை பாண்டியர்கள் சோழர்கள் களப்பிரர்கள் ஆட்சி செய்த நகரம் எதுனா மதுரை கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் எதனால் அழிந்து போனதாக கூறப்படுகிறது அப்படின்னா கடல்கோள் அல்லது கடல் சீற்றம் இதனால் அழிந்து போயிருக்கும் கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் எதனால் அழிந்து போனதாக கூறப்படுகிறதுனா கடல்கோள் அல்லது கடல் சீற்றம் தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் எதுனா அகில் சந்தனம் தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அகில் சந்தனம் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் எதுனா உவரி பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் எதுனா உவரி பிற நாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்பட்டது என்ற புகழுக்குரிய ஊர் எதுனா மதுரை பிற நாட்டு நாணயங்களும் அச்சடிக்கப்பட்டது என்ற புகழுக்குரிய ஊர் எதுனா மதுரை பண்டைய நாடுகளின் சிறப்புகள் கொடுத்துருக்காங்க சோழ நாடு வந்து சோறுடைத்து பாண்டிய நாடு வந்து முத்துடைத்து சேர நாடு வந்து வேலமுடைத்து தொண்டை நாடு வந்து சான்றோர் உடைத்து ஊர்களின் சிறப்பு கொடுத்துருக்காங்க புகார் நகரம் வந்து துறைமுக நகரம் காஞ்சி நகரம் வந்து கல்வி நகரம் மதுரை நகரம் வந்து வணிக நகரம் புகார் நகரம் வந்து துறைமுக நகரம் காஞ்சி நகரம் வந்து கல்வி நகரம் மதுரை நகரம் வந்து வணிக நகரம் புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனின் குறிப்புகள் இடம்பெற்றுள்ள ஊர் எதுனா மதுரை புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனின் குறிப்புகள் இடம்பெற்றுள்ள ஊர் எது அப்படின்னு கேட்பாங்க மதுரை மதுரை நகரை சுற்றிலும் யானைகள் செல்லும் அளவில் இருந்த பாதையின் பெயர் என்னன்னா சுரங்கப்பாதை மதுரை நகரை சுற்றிலும் யானைகள் செல்லும் அளவில் இருந்த பாதையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க சுரங்கப்பாதை நாயன்மார்களுள் முதன்மையானவர் யாருன்னா திருநாவுக்கரசர் நாயன்மார்களுள் முதன்மையானவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போன்ற சான்றோர் வாழ்ந்த ஊர் எதுனா காஞ்சிபுரம் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போன்ற சான்றோர் வாழ்ந்த ஊர் எது அப்படின்னு கேட்பாங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற கோயில் எதுனா கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற கோயில் எதுனா கைலாசநாதர் கோயில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் எதுனா குடைவரை கோயில்கள் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் எது அப்படின்னு கேட்பாங்க குடைவரை கோயில்கள் நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றாக விளங்கும் நகரம் எதுனா காஞ்சிபுரம் நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றாக விளங்கும் நகரம் எது அப்படின்னு கேட்பாங்க காஞ்சிபுரம் தமிழர்களின் நீர் மேலாண்மையாக விளங்குவது எதுனா கல்லணை காஞ்சிபுர ஏரிகள் தமிழர்களின் நீர் மேலாண்மையாக விளங்குவது எதுனா கல்லணை காஞ்சிபுர ஏரிகள் இதோட வரலாறுல இருக்க தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த டாபிக் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு